கேப்பில் ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட்ல இருந்து போனாங்க. பேச முடியுமா? ஹலோ கைஸ், வெல்கம் டு எட்டர்னா வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்க வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். எங்களுக்கே இதெல்லாம் புதுசாக இருக்குது, இந்த மாதிரி தூக்கி பிடிச்சி இன்ட்ரோ கொடுக்குறது எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது ஒரு வீடியோ. ஆக்சுவலாக வந்து வாயெல்லாம் குளறதுன்னே சொல்லலாம், ஏன்னா ஒரு மாதம் ஆச்சு நாங்கள் வீடியோ எடுத்து. ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்துக்கு ஆக போகுது, ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆக போகுது. ஆமாம், லாஸ்ட் வீடியோ வந்து 1 month பிஃபோர் போஸ்ட் பண்ணியிருப்போம், அதை எடுத்து 15 நாள் ஆகிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வைரல் ஃபீவர் வந்தது, அதுக்கப்புறம் அதை முடிஞ்ச உடனே வந்து ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா உடம்பு ஒரு பாடுபடுத்தும், தெரியும் இல்லை உங்களுக்கு, அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் என்னால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. எனக்கு ரெக்கவரிக்கே ஒரு 15 days தேவைப்பட்டது. அது இல்லாமல் வந்து இப்போது மழை சீசன் கைஸ், அதனால் ரெண்டு வாட்டி ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. ஷூட்டிங் வரோம், டக்குன்னு மழை பெய்யுது, எங்களால் ஷூட் பண்ண முடியல, அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, மெயில் பண்ணியிருந்தீங்க, ஏன் வீடியோஸ் வரல, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் தான், அது இப்போ எங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு, அதனால் திருப்பி நாங்கள் வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம். ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். கைஸ், இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட ஸ்டோரி கேட்டிங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் எவ்வளோ இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பமே அழிஞ்சு போன மாதிரி ஒரு ஸ்டோரி நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து இது ஒரு சின்ன கோட்டர்ஸ் மாதிரி, கைஸ் கோட்டர்ஸ் அனுப்புவது. இங்கே ஒரு 4-5 வீடு இருக்குது கைஸ், இது எல்லாமே வந்து வெக்கேட் பண்ணிட்டு இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு கைஸ், இந்த இடத்தோட ஸ்டோரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பம் இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்கு கைஸ். ஒரு 3 பேர், ஒரு அப்பா, அம்மா, ஒரு சின்ன குழந்தை, அந்த 3 பேர் வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ரோட் ஆக்சிடென்ட்டில் வந்து இறந்துருக்காங்க. இறந்துட்டதுக்கப்புறம் அந்த குழந்தையும் அவங்க அம்மாவும் மட்டும் இந்த இடத்துல வந்து சிங்கிள் பேரண்ட்டாக அந்த குழந்தைய வந்து ரைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இங்கே ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அந்த சிங்கிள் பேரண்ட் வந்து அந்த பொண்ணோட பேர் நித்யா அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து அவங்க குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க போல இருக்குது. அப்போ வந்து அந்த ஃபோனோ ஏதோ வந்து வந்திருக்கு, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோனோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஃபோன் எடுத்துருவோம். அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு இருந்திருக்காங்க கைஸ். அப்போ வந்து ஏதோ ஒரு கால் வந்திருக்கு, அதனால் அந்த குழந்தைய வந்து அங்கேயே வந்து விட்டுட்டு அந்த கால் வந்து பேச போயிருக்காங்க. குழந்தை வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து போகணும் இல்லைங்களா, தவழ்ந்து போய் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்து மண்டையில் வந்து பயங்கரமாக அடிபட்டு இறந்து போயிருக்கு கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துருக்காங்க, செகண்ட் வந்து அந்த குழந்தையும் வந்து இந்த பொண்ணு தான் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்றி இருக்கவங்க தெரியும்ல, சின்ன காலனி மாதிரி இங்கே ஒரு 5-6 வீடு இருக்குது. அப்போனா என்ன பேசுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீ உன்னோட புருஷனை கொண்ட, நெக்ஸ்ட் வந்து இப்போ உன்னோட குழந்தையும் கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே அவங்கள வந்து அந்த மாதிரி பேசியிருக்காங்க. நீ தான் உன்னோட குழந்தைய சாகடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு என்ன, ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட்டில் அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க, அது ஒரு டிப்ரெஷன். இப்போ நம்ம குழந்தைய வந்து நம்மளே கொண்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கே போய் அவங்களும் அவங்க வீட்டில் வந்து ஃபேனில் தூக்க மாட்டி இறந்து போயிட்டாங்க. கைஸ், நீங்கள் பாருங்கள், ஒரு 3 மாதம் கேப்பில் ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு. அந்த இடத்துல தூக்கப்பட்ட இடம் அப்படியே இருக்குது. அந்த கைஸ், அந்த ரூமில் அந்த ஃபேன் கூட இன்னும் வந்து அவங்க கை யாருமே கை வைக்கவே இல்லை. அது வந்து எவிடன்ஸாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் வந்து அந்த இங்கேருந்து எல்லாமே வெக்கேட் பண்ணி போனதுனால அந்த ஃபேன் கூட அவங்க யாருமே எடுக்கவே இல்லை. அந்த ரூம் கூட அவன் இன்றைக்கி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் சொல்கிறேன் ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ இப்போ வந்து இறந்தது வந்து எதிர்ச்சியாக என்னென்னு சொல்ல முடியாது ப்ரோ.
ப்ரோ சத்தியமாக இல்லை ஏற்றுக்க முடியாது ப்ரோ. ஏன்னா ஒரு சின்ன குழந்தைய தவக்கர குழந்தைய எப்படி ப்ரோ விட்டுட்டு போகலாம் ஒரு ஆள், நீ யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு ப்ரோ. இல்லை ஆமாம் கன்ஃபார்ம் ஃபோன் அடிக்க இது கன்ஃபார்ம் ஃபோன் அடிக்க தான் ப்ரோ. ஒரு சின்ன குழந்தைய தவக்கர குழந்தை விட்டு கை குழந்தை விட்டுட்டு போகலாமா அப்படி? இல்லை இல்லை ப்ரோ, இதுனா ஒரு அர்ஜென்ட்டான ப்ரோ. இல்லை 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 இல்லை, நீங்கள் நினச்சி பாருங்களேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றுடுக்குறாங்க, 10 மாதம் சுமந்து தான். எப்படி ப்ரோ இவங்க ப்ரோ ஃபோன் அடிக்ஷன் தான் ப்ரோ? ஃபோன் இல்லை, ஃபோன் அடிக்ஷன்லாம் இல்லை ப்ரோ. இது இப்படி தான் இங்கே உள்ளவங்க பேசினாங்க, அதனால தான் ப்ரோ. இல்லை இல்லை நீங்களே இல்லை இல்லை நீங்கள் சொல்லி பாருங்களேன், அவ்வளோ கஷ்டம். சின்ன குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. பிடிக்கும் ப்ரோ. இல்லை இல்லை அதனால ஏற்றுக்கவும் இல்லை. இல்லை இல்லை பிடிக்கும், ஒரு அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றுடுக்குறாங்க, எப்படி ப்ரோ? ஒரு ஆனால் அது இல்லை இல்லை குழந்தை சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோன் எடுக்க போவாங்களா? அப்படி இல்லை இல்லை நிறைய வாட்டி ஆயிருக்கலாம். இல்லை இல்லை எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கலாம். அந்த குழந்தைக்கு எது கெட்ட நேரம் போல இருக்கு, அந்த மாதிரி ஆயிருக்கலாம் ப்ரோ. ஆனால் ஃபோன் அடிக்ஷன் ஃபோன் கைஸ் இது ஃபோன் அடிக்ஷன்லாம் என்னால் எங்களால் ஒத்துக்க முடியல. நிறைய பேத்துக்கு கண்ணில் பார்த்து இதாக இருக்காங்க ப்ரோ. நிஜமா ப்ரோ நான் கேள்விப்பட்ட விஷயம் அதே ஒரே விஷயம் தான். இவங்க இந்த குழந்தை இருந்ததுக்கு அப்புறமேலே அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு இங்கே உள்ளவங்களாம் அசிங்கம் இப்படி தான் பேசினாங்க. ஃபோன் அடிக்ஷன் பிள்ளைய பார்த்துக்காம என்ன நச்சந்தோம். ஆமாம் ப்ரோ, ரூல் சொல்லுவாங்க நீங்கள் வச்சு பாருங்க. இப்போ வரைக்குமே அந்த ரூமில் வந்து அவங்க அன்றைக்கி இறந்துருந்து கொஞ்சம் 2-3 நாளுக்கு அப்புறமே அந்த ரூமில் வந்து தூக்கில் மாட்டி கத்தின ஒரு மாதிரி ஒரு கத்துவாங்க ஒரு மாதிரி மூச்சு வாங்குற அந்த மூச்சு வாங்குற மாதிரி அந்த சவுண்டு எப்போவுமே அகெயின் ஒவ்வொரு நைட்டும் அங்கே கேட்டுச்சுன்னு சொன்னாங்க. அந்த இறந்து 2 நாள் கழிச்சு அந்த ரூமில் மட்டும் சவுண்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட் யாருமே தங்கல. அந்த அவங்க இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் கலந்துட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் 3 ஃபேமிலி தங்கியிருந்தாங்க. இதில் 3 ஃபேமிலி தான் அந்த லைவாக கண்ணில் பார்த்து பேசப்பட்டவங்க. அந்த அங்கே தப்பாக பேசினாங்களே அந்த 3 பேர் ஒரே ஃபேமிலி இந்த இடத்துல இருந்தாங்க. இதெல்லாம் கேட்டோன்னு பாஸ்கர் வந்து அம்மா பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றான், இந்த மாதிரி ஃபோன் அடிக்ஷன்ல போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ஒத்துக்க முடியல கைஸ். ஒரு அம்மா கஷ்டப்பட்டு தான் குழந்தைய பேக்குறாங்க, அவங்க கீழே உழுவிட்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுக்க போயிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க டெய்லி வந்து ஃபோன் பேசியிருக்கலாம், அன்னைக்கு வந்து அந்த குழந்தை கீழே உழுந்து இறந்துருக்கலாம், அப்படி தான் இருக்குமே தவிர வேணும்லாம் விட்டுட்டுலாம் போயிருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே அந்த மாதிரிலாம் நடக்க அந்த மாதிரிலாம் எனக்கு தோணல கைஸ். ஆக்சுவலாக இது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனாலும் வந்து அவங்க ஹஸ்பண்டும் ஃபர்ஸ்ட் இருந்திருக்காங்க, குழந்தை, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நித்யான்ற பொண்ணு, 3 பேருமே பொண்ணு அக்கா என்னன்னு தெரியல, அவங்க வயசு என்னன்னு தெரியல, 3 பேருமே இறந்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல. இது ஒரு பயங்கரமான அமானுஷ்யமான ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ இது இடத்துக்கு போய் இந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு பாவமாக இருக்கு கைஸ். இது பார்க்குறது ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு. அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கும். நான் பில்டிங் காமிக்கிறேன், உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் 3 பேர் வந்திருக்கோம். ஏன்னா வந்து இங்கே ஊரில் இருக்கவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, 2 பேராக போகாதீங்க, 3 பேராக போங்க. யாருக்குனா ஒன்று எதனா ஒரு ஹெல்ப்னா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் திருப்பி இங்கே வந்திருக்கோம். ஓகே, நாங்கள் உள்ளே போகிறோம். ரொம்ப நேரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஸ்டோரி, இதை உங்களுக்கு சொன்னால் தான் இதோட டெப்த் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இங்கே நிறைய பேரலல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, நிறைய உருவத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே நடந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் ஸ்டோரி வந்து இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய் நம்ம என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க கூட எதனா கம்யூனிகேட் பண்ண முடியுமா, எதனா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா, அப்படி கம்யூனிகேஷன் எதனா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா, அவங்க தீராத ஆசை எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கைஸ். உள்ளே போகலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. கைஸ் இதுதான் அந்த பில்டிங். 2 பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பில்டிங் தான், இந்த பில்டிங்கில் தூக்கு போட்டா இறந்தாங்களா அப்படின்னு சொல்லி தெரில. ஆக்சுவலாக வந்து எல்லா ரூமுக்கும் நம்ம போய் செக் பண்ணலாம். ஃபேன் வந்து அதே ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஊருக்கானுங்க சொன்னாங்க. அந்த ஃபேன் இருக்கிறதுல தான் அவங்க வந்து தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. பாட்டு நினைக்கிறேன், பாட்டு பாடிக்கிட்டு போகிற இடத்துல எல்லாத்துலேயும் பாட்டு போடுது ப்ரோ. ப்ரோ இப்போ அந்த மாரியம்மன் கோயிலில் அந்த திருவிழாலாம் இருக்கும், முத்து பார்க்கடா மாதிரி பண்ணுங்க. 41 ப்ரோ, ஃபைஸ் டைம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 12:41 ஆகுது, கரெக்டான டைமுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். தெரியல
இங்க வேற ஏதோ ஒரு மஞ்சள் போட்டு துணி கட்டி இருக்காங்க வயசு உள்ள கிடையாது. நாங்கள் பில்டிங்குள்ளே போயிடலாம். இதே அந்த தூக்குப்பிடி இருந்து விட்டீங்க ப்ரோ? தெரியல ப்ரோ, ஒரு ரூமை செக் பண்ணலாம் வாங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எப்பா ப்ரோ என்ன ப்ரோ அது திங்ஸா ப்ரோ? ஓகே ப்ரோ. 2021 மூணு வருஷம் சரியாக முடிச்சுக்கோங்க ப்ரோ. 2021 ப்ரோ கரெக்டாக விஷயம் பண்ணி உங்கள் சொன்ன டைம் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. இவங்க இது பண்ணி பேச உங்களுக்கு தெரியுதா? 2021 இப்போ தான் வெக்கேட் பண்ணி போய் ஒரு 3 இயர்ஸ் ஆகும். நீங்க என்ன நினைக்கிறேன். உங்கள் ஆத்மா இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா எங்கள் கூட எதனா கம்யூனிகேட் பண்ண முடியுமா? எங்கள் கூட பேச முடியுமா? எங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி எங்களை பயப்படுத்துறதை விட்டுட்டு எங்கள் கூட பேசலாம். எங்களால் உங்களுக்கு எந்த வித தொல்லையும் இருக்காது. எங்கூட பேச முடியுமா? நாங்கள் 3 பேர் இருக்கோம். அப்பாவா பாரு, அப்பா நிலை இருக்கு ப்ரோ. அப்பா தெரியல ப்ரோ. ப்ரோ நான் யோசிச்சு போடல, நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணவே ஆரம்பிக்கல. ப்ரோ அந்த குழந்தை பேர் என்னன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரோ, எப்படி ப்ரோ அவன் கேட்குறது? நம்ம தான் ப்ரோ கண்டுபிடிக்கும். கைஸ் அந்த கைஸ் அந்த குழந்தை பேர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஊர்க்காரங்க வந்து எங்களுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே இல்லை. இங்கே பார்த்தா ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இது வந்து 2/6/2021 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 10/6/2024 இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு கோயின்சிடென்ஸ் மாதிரி தெரியவே இல்லை கைஸ். இங்கே வேறு எதுவும் எங்களை
வந்து மாட்ட வச்சிருக்க வர வைக்கிற மாதிரி தெரியுது ப்ரோ, வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போதான் நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது எங்களுக்கு பின்னாடி சவுண்ட் கேட்டது, ஆனால் வந்து நாங்கள் பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. இங்கே என்ன நடந்தது? இது என்ன ப்ரோ? இது என்ன ப்ரோ? பஸ் என்ன பஸ் இருக்கா? எத்தனை ஆத்மா இருக்கீங்க? எத்தனை ஆத்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஆத்மா பேரை கேட்டுடலாம். உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? உங்க பேர் என்ன ப்ரோ? என்ன ப்ரோ இது? நித்யா, இது உங்க ஆத்மாவா? ப்ரோ சொல்ற என்ன மூச்சு ப்ரோ? இங்க மூச்சு மூச்சு ப்ரோ. ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ. யாரு இது? ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ. யாரு? ப்ரோ அந்த லாஸ்ட் டைம் ப்ரோ பார்த்தேன் ப்ரோ. இங்க பாரு என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? சந்தில இருந்து என்ன சந்து ப்ரோ? உங்களுக்கு பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது? என்ன ப்ரோ? பேக் வருது ப்ரோ. பார்த்து 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 ப்ரோ, பார்த்து ப்ரோ. யாரு? யாரும் இல்லை ப்ரோ. யாரு உள்ள இருக்கா? இந்த ரூம்ல யார் இருக்கா? என்ன ப்ரோ ஆச்சு? பாத்ரூம் பண்ண ப்ரோ? அது என்ன ப்ரோ? டக்குன்னு பேனிக் ஆகுதுங்க.
இன்னும் சாமி போட்டாலும் பறக்குது, காளி முருகன் போட்டாலும் பறக்குது ப்ரோ. ப்ரோ என்ன 20 ப்ரோ, 21 அப்புறம் விக்கெட் கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. அப்படியா? மொத்தம் இங்கே எத்தனை ஆத்மா இருக்கீங்க? என் கூட தயவு செஞ்சு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். மூணு பேர் தான் ப்ரோ. இந்த பில்டிங்கில் சார் சம்பந்தமே இருக்கிறாங்க. இந்த மூணு இதாக சொல்லுப்பா. நித்யா, ஒரு மாதிரி ப்ரோ இந்த பில்டிங்க மட்டும் இருக்கு. என்ன ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ ஏதோ நிக்குது ப்ரோ. எங்க ப்ரோ? என்ன நிக்குது? யாரு யாரு? பார்த்தேன் பார்த்தேன் ப்ரோ. நான் ரூம்ல யாரோ போனது. ரூம்ல தான் ப்ரோ. ரூம்ல யாரோ போனீங்க இப்ப? தயவு செஞ்சு வெளியே வாங்க ப்ரோ. சித்திக்கு பார்த்தது அதே தான் ப்ரோ. போட்டோ ப்ரோ. என்ன சொல்றது ப்ரோ?
எப்படி ப்ரோ போட்டோ ப்ரோ ப்ரோ லைட் எங்கே இருக்கு ப்ரோ குழந்தை போட்டோ ப்ரோ இது குழந்தை போட்டோவா குழந்தை போட்டோவா குழந்தையா என் பக்கத்துல வர முடியுமா? இங்க சவுண்ட் கேக்குது ப்ரோ, இங்க இங்க கேக்குது ப்ரோ சவுண்ட். என் பக்கத்துல வர முடியுமா? தயவு செஞ்சு பக்கத்தில் வாங்க, இந்த மாதிரி அட்டாக் பண்ணாதீங்க ப்ரோ. பக்கத்தில் பயப்படுற ப்ரோ, எக்ஸ்ட்ரீம் பயத்தில் இருக்காரு. நான் அந்த ஃபோட்டோ வேணா வச்சிடறேன், என் முன்னாடி வாங்க தயவு செஞ்சு. நீங்க பக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது, முன்னாடி வாங்க. தூக்கு போட்ட இடத்தையும் கண்டுபிடிக்கல ப்ரோ. என்ன மேலே போயிருக்கு, மேலே போயிட்டு டக்குன்னு கிளம்பலாம் போய் இருந்து. சவுண்ட் மட்டும்தான் இந்த இடத்துல வந்துட்டுருக்கு. பேரனமல் ஆக்டிவிட்டி நடக்குது, எங்களை அட்டாக் பண்ண பார்க்குது, அது கன்ஃபார்மாக தெரியுது. எங்கள் மூணு பேரையும் பயப்படுத்த வைக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. இது அவங்க அப்பாவோட பர்த்டே டேட்டு, அந்த டேட்டுக்கு தான் நீங்கள் வந்து, அந்த மாதத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கோம்.
இங்க ப்ரோ மாதிரி என்ன இருக்கீங்களா போ மாக்கா இருக்க போகுது ப்ரோ பார்த்து ப்ரோ ஒட்டஞ்சி இங்கே வர ஒரு தார் மாதிரி இருக்கு ப்ரோ பில்டிங் ப்ரோ பாத்துருமா என்ன ப்ரோ என்ன விழுந்துச்சு எங்க வந்து விழுந்துச்சு என்ன ப்ரோ ஆட்டுக்கல்லாம் ஆட்டுக்கல்ல விழுது ப்ரோ என்ன ப்ரோ எங்க வந்து விழுந்துச்சு மாவாட்டுக்கல்லு கால மேலே வந்து ஒண்ணு செத்து விடுவோம் ஒரு கால உடஞ்சிருக்கும் ப்ரோ இங்க ப்ரோ செடி ப்ரோ ப்ரோ பார்த்து 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 என்ன ப்ரோ ஆடு ப்ரோ வருது என்ன ப்ரோ வருது என் கையில அடிக்கிற ப்ரோ குத்திட்டு இருக்கு நல்லா யாரு அப்படியே யாரு ப்ரோ எழுது ப்ரோ உள்ள யாரு இருக்கா சவுண்ட் உள்ளதான் கேட்டு யாரு ப்ரோ இருக்கா உள்ள சுத்தி நினைக்கிறாங்க என்ன ப்ரோ சொல்றது ப்ரோ அங்கதான் சவுண்ட் ஏரியா உள்ள யாரு நீங்கள் இந்த ரூமில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எங்கள் கண்ணுக்கு நீங்கள் படவே மாட்டேன்றீங்க எங்கள் முன்னாடி வாங்க உங்களுக்கு உங்களுக்கும் குழந்தைக்கு பிடிச்சதும் நான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ சொல்ல அந்த கதவுக்கு பக்கத்தில் சவுண்ட் கேட்குது கேட்டு மீட்டர் வச்சுருக்கேன் கண்டிப்பாக உள்ளே எதுனா நெகட்டிவ் எனர்ஜி வந்துச்சுன்னா கேட்டு மீட்டர் தான் காமிக்கும் தெரியுது போகுங்க கேட்குது சவுண்ட் கேட்குது எங்கள் பக்கத்தில் வர முடியுமா தெரியல அமைதி சவுண்ட் கேட்குதா கேட்குது சாதிச்சு
எங்க பக்கத்துல இருக்கீங்களா ப்ரோ? ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு ப்ரோ, பாருங்க ப்ரோ. என் மாஸ்டர் உன்னால பார்த்து வேலை பார்த்து ஃப்ளக்சுவேட் ஆகுது, ஃப்ளக்சுவேட் ஆகுது. இது ஆகிட்டே இருக்கு ப்ரோ. இது என்ன ஆச்சு? என்ன தெரியும்? கதவு திறங்க எனக்கு பின்னாடி இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் எப்படி கேட்டு மீட்டர் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது? இது என்ன ப்ரோ? இங்கே வாங்க ப்ரோ. இந்த பக்கம் வெளியே வாங்க ப்ரோ. நெக்ஸ்ட் படி போயிடலாம் ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. நடக்குது தெரியுது, ஆனா என் கண்ணு முன்னாடி எதுவுமே தெரியல. எங்களை ரூம்ல வச்சு லாக் பண்ண பாக்குது. சுத்தமா ஃபுல்லா நாங்க வந்து எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும். எங்களால் சுத்தமாக முடியல. இன்னும் ஒரு பில்டிங் மட்டும் இருக்குது. அந்த தூக்கு போட்ட இடம் இன்னும் இதுக்குமே நாங்கள் கண்டுபிடிக்கல. அந்த எனக்கு நம்ம செகண்ட் பில்டிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த செகண்ட் பில்டிங் மட்டும் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்ப நாங்கள் பார்த்துட்டு கிளம்பலாம் பேசு. இது மேலே முடியல எங்களால். செகண்ட் பில்டிங் போவோம். பிரைஸ் தான் செகண்ட் பில்டிங். இதோட பயங்கரமாக இருக்குது ப்ரோ. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காடு தான் ப்ரோ. இருங்க, நான் ஓரம் பார்த்துட்டு வரேன் ப்ரோ. சுற்றி காடு தான், வர இருங்க. உங்களுக்கு தெரியுதா சுற்றி காடு தான் பாஸ்கர் ப்ரோ? எப்படி யாரும் வர்ற மாதிரி இருக்குங்க. வர்ற மாதிரியா இருக்கு, தொடர மாதிரியா இருக்கு. மிஸ் அடிச்சு இங்கே இருக்கீங்களா ப்ரோ? இல்லை பாஸ்கர், என்னையா என்னாச்சு? இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? நான் தானே பயப்பேன் ப்ரோ. யாரும் தொடறாங்க ப்ரோ? நீ யாரு தெரியல ப்ரோ. பின்னாடி யாரும் வர மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எனக்கு தான் தெரியல ப்ரோ. என்னையா தொட்டா ப்ரோ? இப்போ கேட்டு மீட்டர் யாரு இருக்கு? இதான் ப்ரோ இருக்கு. என்ன ப்ரோ? ப்ரோ தூக்கி போடுற மேல இருந்து இரு கூசம் ப்ரோ. கேக்குதா ப்ரோ? நடந்தாரு கேக்குது ப்ரோ. பக்கத்து என் பக்கத்துல யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. நிழல் தானே தெரியுது. என்ன ப்ரோ பார்த்தீங்க? என்ன வருது இப்படி தொடுற மாதிரி இருக்கு ப்ரோ? நான் தான் இப்போ தொடுறேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி தொடுற மாதிரி இருக்கு ப்ரோ? உண்மையில ப்ரோ என்ன ஆச்சு? உணர்வு இருக்கு ப்ரோ இப்படி தொடுற மாதிரி. என்ன ஆச்சு ப்ரோ? சீசா ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. என்ன ப்ரோ என்ன ஆச்சு உங்களுக்கு ப்ரோ? தொடுற மாதிரி இருக்கு ப்ரோ. இங்க வருங்க. என்ன ப்ரோ தொடுற மாதிரி இருக்கு ப்ரோ? நீ எப்படி பண்ணிட்டு வந்த ப்ரோ? பாஸ்கர் ப்ரோ இங்க வருங்க ப்ரோ. ப்ரோ இங்க வருங்க ப்ரோ. சொன்னா பார்த்து பார்த்து தெரியுது இங்க ப்ரோ. உள்ள பாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க ஒரு இறப்பிட்டே வர மாதிரி ப்ரோ. என்ன சொல்றீங்க ப்ரோ? யார தொட்ட மாதிரி இருந்துச்சு சீரியஸா பாத்து ப்ரோ. இல்லை பாஸ்கர், பேக் தொட்டாங்க எப்படி ஃபீல் ஆகுது அது மாதிரி? ஏய் அண்ணா, நானே அண்ணா பயந்துருக்கேன் பாஸ்கர். இன்னும் தனியாக போகுதுங்க ப்ரோ. அந்த மாதிரி நின்றுட்டு அங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு ப்ரோ. வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ உங்களை அட்டாச் பண்ணுது ப்ரோ. ப்ரோ யாருமே இல்லையா ப்ரோ? கருப்பு சொல்லுங்க ப்ரோ.
பாத்து நீ என்னடா பாத்து வந்து 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 சுரே இவன் எப்படி ஆறா ஏமா வந்து நீ என்னடா ஏதோ உடனே அப்படி கேக்குறான் சிம்பிள் பண்ணிடுறோம் கண்டுபிடிக்கவே இல்லை. அட்டாக் பண்ணுது, அது மட்டும் கன்ஃபார்ம் தெரியுது. ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணுது. இது முன்னாடி நடந்ததெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்னு சொல்ற நினைக்கிறேன். ஒரு ரூம் எல்லாம் அவ்வளோ பேரனல் ஆக்டிவிட்டி நடந்தது. ஃபோட்டோ எடுத்தவங்க மேலே அடிக்குது. சொன்னால் நெகட்டிவிட்டி எங்களால் எல்லா தருணையும் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் எங்களால் கேட்குதுமா முடியல. மேல நம்பர் போய் கேக்குது, ஆடிட்டு இருக்கு பாஸ்கரு. ஜஸ்ட் விசு ப்ரோ, ப்ரோ என்ன ஐயோ மாட்டிக்கலாம். இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுது இல்ல. இருக்கிற பொருளை மேல தள்ளி விட்டு எங்களை கொல்ல பாக்குறீங்க. அங்க அவ்வளவு பெரிய கல்ல தூக்கி பாஸ்கர் மேலயும் சித்திக்கு மேலயும் போட்டீங்க. இப்ப என் மேல போட்டோ தள்ளி விடுறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க குழந்தைய தொட்டது உங்களுக்கு பிடிக்கலையா? கல்லிட்டாங்களா?
ப்ரோ. ப்ரோ ப்ரோ இதெல்லாம் வேணாம் ப்ரோ. அதான் அவன் போகணும் தெரிஞ்சு எழுதிடுவோம் அந்த தேவை. இங்க ப்ரோ ப்ரோ சேஃப் இல்லை ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ ப்ரோ, ஒன்று உடஞ்சி கேமரா ஒன்று ப்ரோ அப்படி ப்ரோ அவங்க உடனே தொங்குது பாருங்க. தொட்டி ப்ரோ தொங்குது ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ, இங்கே வச்சிருக்க உங்களுக்கு. சத்தியமாக ப்ரோ வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ரோ. வந்து ப்ரோ ப்ரோ, இங்கே நான் உடச்சி செத்து ப்ரோ. வைக்க போகிறோம் ப்ரோ. வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ரோ. ப்ரோ இது எப்படி வெளியே வந்துச்சு? எதாவது சொல்கிறேன், காரண்ட் ப்ரோ பார்த்து ப்ரோ. டவுட்டாக இருக்கு ப்ரோ. எனக்கு ப்ரோ அங்கதான் இந்த கட்டம் வந்துச்சு ப்ரோ. அந்த இடத்துல என்ன ப்ரோ எப்படி ப்ரோ, இவர் என்ன ப்ரோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு? வாங்க மேல மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கு. அதை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த கேமரா போயிருக்காங்க ப்ரோ. பாத்துக்கோங்க ப்ரோ. ப்ரோ பாருங்க ப்ரோ. ப்ரோ அதில் பாம்பு இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் போகலாம் ப்ரோ. இதே பாம்பு தான் கிடையாது, தெரியுது. இங்கே என்ன ப்ரோ இது? அதான் ப்ரோ, அப்படியே விட்டு விட்டு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே அப்படியே விட்டுட்டு போனாங்கல்ல, அதனால தான் பயந்துட்டு. திங்ஸ் எவ்வளோ இருக்கும் ப்ரோ? எவ்வளோ ஃபேன் இருக்கு ப்ரோ? நம்மள இல்லை, இதெல்லாம் இதெல்லாம் அவங்க தச்சிட்டோம். பார்த்து ப்ரோ. அடுத்து ப்ரோ ப்ரோ நானே ஒன்று வந்துட்டு இருக்கோம். இல்லை ப்ரோ, யாரும் இல்லை ப்ரோ. எப்படி ப்ரோ தெரியல, லைட் அடிச்சு ப்ரோ. யாரும் இல்லை ப்ரோ. ப்ரோ யாரும் இல்லை. நவரும் இன்னும் ஒரு ரூம் தான் இருக்கு. நவரும் நான் ஏதாவது அந்த ரூம் தான் ப்ரோ சந்தேகம் வந்துடும் ப்ரோ. வாங்க பார்த்தாங்க ப்ரோ. ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, இங்கே தான் ப்ரோ. ப்ரோ இங்கே ஃபேன் இருந்தால் தான் ப்ரோ. ப்ரோ இந்த ரூம் தான் ப்ரோ.
நாங்க இந்த ரூம் குள்ள வந்தது பிடிக்கலையா உங்களுக்கு? உங்க ஆத்மா இங்க தான் இருக்கா? கண்டுபிடிச்சோம் ப்ரோ. அவங்க தான் இருக்காங்க. அமைதி பேசாதீங்க. என் கூட எதனா பேச முடியுமா? நீங்க இறந்து போன ரூம்ல தான் இருக்கேன். என் கூட எதனா பேச முடியுமா?
கைஸ் நான் வெளியே போயிட்டு அவுட்டர் போகுது, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நான் கிளம்புங்க. பாத்து ப்ரோ, கீழே பாம்பு இருக்க போகுது.